ஓம் மகா கணபதியே நமக. வணக்கம் நேயர்களே, இந்த வீடியோ மூலமாக இப்போ மேஷராசின்னு எடுத்துக்கிட்டால் அவங்களுடைய குணாதிசயங்கள் என்ன, அவங்க எதை சார்ந்து வாழ ஆசைப்படுவார்கள், எதை விரும்புவார்கள், எதை விரும்ப மாட்டார்கள், அவருடைய திடம் என்ன, பலவீனம் என்ன, பலம் என்ன, இப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன அலசல் நிறைய பேர் கேட்டீங்க. அந்த கேள்விக்கு உண்டான ஒரு பதிலாக இந்த வீடியோ போடுறேன். இப்போ மேஷராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா 9 பாதங்கள் அடங்கிய ஒரு 2½ நட்சத்திரங்கள் இருக்கும். அது எல்லாத்துக்கும் அநேகமாக தெரிஞ்சிருக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தின் 4 பாதங்கள், பரணி நட்சத்திரத்தின் 4 பாதங்கள், கிருத்திக நட்சத்திரத்தின் 1 பாதம், இந்த 9 பாதங்களும் அடங்கியது இந்த 30 டிகிரி மேஷராசி அப்படின்னு அர்த்தம். இதில் அஸ்வினி நட்சத்திரம் 1 பாதமாக இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, எடுத்தோம் கவுத்தோங்கிற மாதிரி டென்ஷன், எமோஷனல், அதான் இந்த மிலிட்ரிக்கு லாயக்கு போலீஸுக்கு லாயக்குன்னு சில புத்தி இருக்குது பார்த்தீங்களா, சில குணங்கள் இருக்குது பார்த்தீங்களா. அது ஆண் மட்டும் இல்லை, பெண்ணாக இருக்கக்கூடியவங்களும் அப்படி இருக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த வார்த்தையை பேசுனா இதுக்கு என்ன பொருள், இதை யாரெல்லாம் பார்க்குறாங்க, இதுக்கு என்ன யார் நம்மளை பற்றி அவங்க என்ன நினைப்பாங்க இப்படிங்கிறது கூட தெரியாமல், ஏதோ எனக்கு அவ்வளோதான், நினச்சதை நான் பேசுவேன், இந்த எனக்கு வர ஆத்திரத்துக்கு நான் எப்படியும் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேகமான எண்ணம் உடையவர்களும், விவேகமற்ற செயல்களோடு வேகத்தை காட்டக்கூடியவர்களுமாக இந்த மேஷத்தில் பிறந்த அஸ்வினி 1 பாதத்தில் பிறந்திருந்தால் இப்படிப்பட்ட தன்மைகள் கொஞ்சம் இருக்கும். ஆனால் இவங்கக்கிட்ட ஒரு நல்ல குணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினப்புவாங்க. நான் யார்கிட்டையும் ஒரு கெடுதலும் பண்ணுறதில்லை, யார்கிட்டையும் 10 பைசா எதிர்பார்க்குறதில்ல, என்கிட்ட மட்டும் ஏன் எல்லோரும் இப்படி இருக்கிறாங்க, இந்த உலகத்தில் யாருமே புத்தியோடு வாழலையா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்களுக்கு மனசில் தோணும். இது கிட்டத்தட்ட சொல்லணுன்னா ரொம்ப பிரின்சிபிள் கேரக்டர்ஸ், ரொம்ப பர்ஃபெக்ட் எதிர்பார்க்கக்கூடியவர்கள், ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்ட்னு சொல்லுவாங்க பாருங்கள், இப்படிப்பட்டவர்களெல்லாம் இதில் இருக்கிறத பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் உடல் பலம், புத்தி பலத்தை பயன்படுத்தக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. இதே அஸ்வினி நட்சத்திரம் 2 பாதமாக இருந்தால் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, இவங்கக்கிட்ட கொஞ்சம் கடுமையான குணங்களும் இருக்கும். ஆனால் இலகிய மனம், காதல் மனப்பான்மை, உற்சாக எண்ணங்கள், இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸிலிருந்து தலைமுடி வாடுறதுலேருந்து அவங்கள அழகுபடுத்திக்கிறதுலேருந்து, இந்த உலகத்தில் எல்லோரும் நம்மளை பார்த்து புகழணும், பளிச்சுன்னு இருக்கணும், நல்ல கார் வாங்கணும், நல்ல அலங்காரமாக வாழணும் வாழ்க்கையை, சிரித்து மகிழணும், கதை கவிதை கட்டுரை இப்படிங்கிற இன்பமயமான வாழ்க்கை வாழ்ந்து காட்டணும் இப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் இந்த அஸ்வினி நட்சத்திரம் 2 பாதத்தில் பிறந்திருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு இருக்கும். இவங்களுடைய பதவி பரிபாலனங்கள் பார்க்குற போதே புகழ் பெறுகின்ற பாதையிலேயே இவர்களுடைய வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய, அமைத்து கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு பெரிய உயர்ந்த அட்மினிஸ்ட்ரேட்டராக இருப்பாங்க. இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல இருக்கக்கூடியவங்க கூட கவிதைகள் கதைகள் எழுதுறத பார்க்குறோம். இப்படிப்பட்ட அந்த உயர்ந்த அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் கவிதை கதைகள் சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் அவங்கக்கிட்ட கூடவே இருக்கும். அதே போல் இவங்க கொஞ்சம் இந்த சினிமா துறைகள், நாட்டிய நடனங்கள், ட்ராமா பண்ணுறது, எழுத்தாற்றல், இது சம்மந்தப்பட்ட துறைகள்லையும் கொஞ்சம் தனது வாழ்க்கையை இன்வால்வ் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. இப்படிப்பட்டவங்க அஸ்வினி 2 பாதத்தில் இருப்பாங்க. இவங்க அது மேஷராசி தான். அதே மாதிரி மேஷராசியில் அஸ்வினி 3 பாதத்தில் இருக்கிறவங்கள என்னென்னு கேட்டிங்கன்னா, எங்கே கொண்டி விட்டாலும் இவங்க வந்து தந்திரமாக பொழைச்சிக்குவாங்க. எப்படின்னு கேட்டிங்க, புத்திக்கு வேலை கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்கக்கிட்ட உடல் பலம் இருக்கும், தைரியம் இருக்கும், வீரியம் இருக்கும், மிலிட்ரிக்கு லாயக்கு போலீஸுக்கு லாயக்கு அந்த புத்திசாலித்தனம் இதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் அதை ஓரங்கட்டி விட்டு சமய சந்தர்ப்பத்திற்கு தகுந்தபடி இடம்பொருள் ஏவல் அறிந்து தன் புத்தியை பயன்படுத்தி வாழக்கூடியவர்களாக இருப்பாங்க. அநேகமாக பார்த்தீங்கன்னா மேஷராசிக்காரங்க இந்த உடம்புக்கு வேலை கொடுக்காமல் உட்காந்து வேலை செய்கிறவங்க, இப்போ கம்ப்யூட்டர் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க, அசையாமல் ஒரு இடத்துல உட்காந்து வேலை பார்க்குறவங்க, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அஸ்வினி 3 பாதத்தில் பிறந்தவங்களாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. இப்படிப்பட்ட தன்மைகளுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி, அறிவை பயன்படுத்தி அதன் மூலமாக தன் வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடிய இப்படிப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இல்லையே குறிப்பாக சொல்ல போகணும்னா, இந்த அஸ்வினி 3 பாதத்தில் பிறந்த மேஷராசிக்காரங்க கூடவே கொஞ்சம் ரெட்டை பிள்ளைகளாக பிறக்கிறதுக்கு கூட அநேகமாக சில வாய்ப்புகள் இருக்கிறதுக்கும் இடம் இருக்குது. இதே அஸ்வினி 4 பாதத்தில் பிறந்தவர்களை பார்த்தீங்கன்னா மனக்குழப்பமாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட ஒரே மாதிரி எண்ணங்களை நீங்கள் பார்க்கவே முடியாது. நேற்றுக்கு ஆமான்னு சொன்னவங்க, இல்லை இன்றைக்கி யோசித்து பார்த்தா தப்பாக தெரியுது, என்னால் முடியாது, வேண்டாம், இப்படி மாற்றி பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஒரு பெண்மை குணம் கலந்தவர்களாக இருப்பாங்க. ஆண்களாக இருந்தாலும் கூட அவங்க முகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மை நளினம் இருக்கக்கூடியதாக இருக்கும். துணிச்சலற்ற மனநிலைகள் இருந்து கொண்டே இருக்கும். முடிவுகளில் திடம் இருக்காது. எதுலேயுமே ஒரு கான்ஸ்டண்ட்டாக அவங்க இருக்க மாட்டாங்க. அடிக்கடி வேலையை மாற்றுறவங்க, உத்தியோகம் மாற்றுறவங்க, ஊரை மாற்றுறவங்க, வீட்டை மாற்றுறவங்க, காரை மாற்றுறவங்க இப்படிங்கிற மாதிரி நிறைய மாற்றங்களை சந்தித்து கொண்டிருக்கக்கூடியவர்களாகவே இந்த உலக வாழ்க்கையை அனுபவிக்கிறவங்க இந்த அஸ்வினி நட்சத்திரம் 4 பாதத்தில் பிறந்த மேஷராசிக்காரங்களாக இருப்பாங்க. இதே பார்த்திங்கன்னா பரணி நட்சத்திரம் 1 பாதமும் மேஷராசிக்கு தான் வரும்.
இந்த பரணி நட்சத்திரம் 1வது பாகத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் கடுமையானவங்களாக இருப்பாங்க, வெரி குட் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருப்பாங்க, எப்போதும் எனக்கு கீழே 10 பேர் இருக்கணும், நான் யாருக்கும் அடிமையாக இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியாக உயர்ந்து நிற்கக்கூடியவங்களாக இருப்பாங்க, தன் புகழ் பாடக்கூடியவங்களாக இருப்பாங்க, எப்பொழுதுமே இவர்களை சுற்றி 10 பேர் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பந்தாவை விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க, கடன்பட்டாவது உயர்ந்த வாழ்க்கை உயர்ந்த மதிப்புடைய வாழ்க்கை வாழணுங்கிற எண்ணங்கள் அவங்களுக்கு தோணும். இவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா அரசு உத்தியோகத்துக்கு போகிறதுக்கு ஆசைப்படுவாங்க, அதே மாதிரி ஏதாவது ஒரு வேலையில் இருந்துடலாம், எதுக்கு தொழிலெல்லாம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்படுவானே இப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் எல்லாம் கூட இவங்களுக்கு இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இதே மேஷராசியில் பிறந்து பரணி நட்சத்திரம் 2வது பாதமாக இருந்தால் இவங்கக்கிட்ட கெட்டிக்காரத்தனம் இருக்கும், திறமை இருக்கும், கல்வி இருக்கும், கல்விக்கு தகுந்த பதவிகள் இருக்கும், பொருளாதார உயர்வுகள் இருக்கும், சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க, அது மட்டுமல்ல பயங்கரமான புத்திசாலிகளாக இருப்பாங்க, கணக்கு போட்டு பார்த்து காய் நகரத்தில் இவங்க தான் சூப்பர் அப்படிங்கிற மாதிரி. இந்த மேஷராசிக்காரங்க யாராவது ஒருத்தர் வந்து ரொம்ப பிரமாதமாக பேசுகிறாரு, ரொம்ப காய் நகர்த்துறார், ரொம்ப சாணக்கியத்தனமாக இருக்கிறார் என்று எடுத்துக்கொண்டால், அவர்கள் அநேகமாக பரணி நட்சத்திரத்தின் 2வது பாதத்தில் பிறந்தவர்களாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இதே மேஷராசியில் பிறந்திருக்கக்கூடியவர்கள் பரணி நட்சத்திரம் 3வது பாதத்தில் பிறந்தவர்களாக இருந்தால் இவங்களும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தன்னை அழகுபடுத்திக் கொள்வதிலும் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் தனக்கு வேண்டியவர்களாக இருக்கணும், ஒரு பொசசிவ் மனப்பான்மை இருக்கிறது, ஒரு ஆழமான எண்ணங்களோடு வாழக்கூடியவர்கள், எதையும் விரும்பி ரசிக்கக்கூடியவர்கள், எதிலும் ஆழமாக மனதை ஊன்றி லைகிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா காதல் விஷயத்தில் அவ்வளோ டீப்பாக இருப்பாங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க, விரும்பி வாழக்கூடியவங்க, தன் வாழ்க்கையை தான் அழகாக வாழணும்னு ஒரு கற்பனை பண்ணி அதுக்கு தகுந்த இடத்துல வாழக்கூடியவங்க. சில பேரை பார்த்திங்கன்னா பெட்ரூமில் அழகுபடுத்தி ஸ்டிக்கர் ஒட்டி லைட்டுகளை போட்டு ஒரு மாதிரியாக வேடிக்கையாக அலங்காரமாக வச்சுருப்பாங்க. இப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் இந்த மேஷத்தில் பிறந்த பரணி நட்சத்திரத்தின் 3வது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும். இதே பரணி நட்சத்திரம் 4வது பாதத்தில் பிறந்தவர்கள் ரொம்ப கடுமையானவர்களாக இருப்பாங்க, கோபக்காரங்களாக இருப்பாங்க, எடுத்தோம் கவுத்தோங்கிற மாதிரி இருப்பாங்க. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட பேசுகிறதுக்கே பயப்படுவாங்க எல்லோரும். அதே மாதிரி ஸ்ட்ரிக்டானவங்களாக இருப்பாங்க, பெரிய போலீஸ் ஆஃபீஸர்ஸு, சிஐடி ஆஃபீஸர்ஸு, சட்டத்துறை வல்லுநர்களாக இருக்கக்கூடியவங்க, எதையுமே தைரியத்தோடு போராடி வெற்றி பெறக்கூடிய அம்சங்களுடையவர்கள். இவர்கள் எல்லாத்துக்கும் இந்த மேஷத்தில் பிறந்தவர்களுக்கு பரணி நட்சத்திரம் 4வது பாதமாக இருந்தால் இப்படி இருக்கும். ஆனால் கோபத்தினாலே இவங்களுக்கு உடல்நலம் கெட்டு போகின்ற வாய்ப்புகள் கொஞ்சம் உண்டு. அதிலும் வயதானவர்களாக இருந்தால் அடிவயிற்று கோளாறுகள், யூரினல் கம்ப்ளைண்ட் இதெல்லாம் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதே போல் கிருத்திக நட்சத்திரம் முதல் பாதமாக இருந்தால் இவங்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாரும் மதிக்கப்படுகின்ற இடத்தில் இருக்கக்கூடியவர்கள், ஒரு குருவாக திகழக்கூடியவர்கள், தான் எடுத்துக்கொண்ட துறைகளிலே மிக உன்னதமான மகிமை பெறக்கூடியவர்கள், எங்கு சென்றாலும் தனக்கென்று ஒரு பெயர் புகழ் சேர்த்து கொள்ளக்கூடியவர்கள், இப்படிப்பட்ட எல்லா விதத்திலும் அடுத்தவர்கள் தன்னை பார்த்து மதிக்கின்ற இடத்தில் இருந்து கொண்டு வாழுகின்ற அமைப்புகளை எல்லாம் இந்த மேஷத்தில் பிறந்தவர்கள் கிருத்திக நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆக இந்த மேஷராசிக்காரங்க பாருங்கள், இத்தனை விதமான குணத்தில், இத்தனை விதமான ஆட்டிடியூடில், இத்தனை விதமான ஒரு நடைமுறை பாவனைகளோடு இருக்கக்கூடியவர்கள் தான் மேஷராசிக்காரங்க. இதில் இப்போ சொன்னதில் நீங்கள் மேஷத்தில் எந்த நட்சத்திரத்தில் எந்த பாதத்தில் பிறந்தவர்கள் என்று பார்த்து கொண்டீர்களானால் உங்களுக்கு நான் சொன்னது ஓரளவுக்கு பொருத்தமாக இருக்கும். நேர்களே, மீண்டும் இதே போல் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.